ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் எந்தெந்த கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் பாலியல் புகார் அதே போல் போதை புகார் போன்ற புகார்களில் சிக்கி சிறை தண்டனை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சர்வதேச அளவில் பார்த்திங்கன்னா பல கிரிக்கெட் வீரர்கள் இது போல் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு அடிக்கடி அவங்க சிறை தண்டனையும் பெற்றிருக்காங்க. அதில் டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான வினோத் காம்பளி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்திய அணிக்காக இவங்க ஏராளமான போட்டிகளில் விளையாடி பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அதே போல் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் இவங்க இரண்டு பேருமே இணைந்து பல சாதனைகளை முதல்தர போட்டிகள்லையும் பண்ணியிருக்காங்க. இவரும் இவருடைய மனைவியும் கடந்த 2015 ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா போலீஸாரால் கைது செய்யப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய வீட்டில் பணியாற்றிய பெண்ணுக்கு இவங்க ஊதியம் தராமல் இழுக்கடிச்சிருக்காங்க. அதை கேட்டதன் காரணத்தினால வினோத் காம்பளி மற்றும் அவங்களுடைய மனைவி இவங்க இரண்டு பேரும் அந்த பெண்ணை வீட்டில் பூட்டி வச்சு அவங்கள அடித்ததாக புகார் அளிக்கப்பட்டுச்சு. இந்த விவகாரத்தில் வினோத் காம்பளி மற்றும் அவருடைய மனைவி இவங்க இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டாங்க. இது ரசிகர்களுடைய பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாததன் காரணத்தினால இரண்டு பேரும் விடுதலை வந்து செய்யப்பட்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரரான மக்காயா நிட்டினி. இவர் தென்னாப்பிரிக்கா அணிக்காக 101 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 309 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க. இவர் 1998 கிழக்கு லண்டனில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டாங்க. இது குறித்து விசாரணை வெளிவரும்போது ஒரு பெண் ஒருவர் பார்த்திங்கன்னா மக்காயா நித்னி அவர்கள் மீது பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டு சுமத்தி அவங்க இந்த ஒரு புகார் அவங்க மீது தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நித்தினி அவர்கள் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை காரணத்தினால அவங்க அந்த கேஸில் இருந்து வெளியில் வந்தாங்க. அடுத்த இந்த பட்டியலில் ஷேன் வார்னே. இவங்க மீது பல்வேறு சர்ச்சைகள் வந்து இருந்திருக்கு. களத்தில் மட்டுமல்ல களத்துக்கு வெளியேயும் பார்த்திங்கன்னா இவங்க பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியிருக்காங்க. 2003 தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு இவங்க ஆபாசமாக மெசேஜ் அனுப்பிய விவகாரத்தில் ஷேன் வார்னே அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க மீது குற்றம் நிரூபிக்கப்படாததன் காரணத்தினால இவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க. அதே போல் பாகிஸ்தான் அணியின் முன்னணி வீரராக இருந்த முகமது ஆசிஃப் அவர்களும் இந்த பட்டியலில் இருக்காங்க. 2008 நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் விளையாடிட்டு சொந்த ஊர் திரும்பிய போது போதைப்பொருள் வைத்திருந்ததாக போலீஸரால் இவங்க கைது செய்யப்பட்டாங்க. துபாய் ஏர்போர்ட்டில் இவங்களை பரிசோதித்த போது இவரிடம் ஓபிஎம் என்ற போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதனால் 19 அவங்க சிறையில் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.